வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அமோன் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி வருஷத்தில் இந்த நாலு நாள் மட்டும் குழுக்களும் நடைபெறாது, பிரிண்ட்டும் நடைபெறாது, அது எந்த நாளுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்டை ஊக்கப்படுத்த விளம்பரப்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வருஷத்தில், அதாவது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் நாலு நாள் மட்டும் குழுக்களும் நடைபெறாது, அதுபோக லாட்ரி சீட்டு டிக்கெட் பிரிண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அதுபோக செப்டம்பர் இல்லைனா ஆகஸ்ட் மாதத்தில் வர ஓணம். இந்த வருஷம் 2024 செப்டம்பர் 15 ஓணம் வருது, ஞாயிற்றுக்கிழமை. அந்த அன்றைக்கி இந்த நாலு நாளும் குழுக்கள் நடைபெறாது, டிக்கெட்டும் பிரிண்ட்டு வெளியே வராது, அதுபோக கடையும் இருக்காது. ஓகே, இந்த நாலு நாள் லாட்ரி பிரிண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் போனாலும் உங்கள் அந்த நாலு நாளைக்கான டிக்கெட்டும் கிடைக்காது, அந்த நாலு நாளுக்கான குழுக்கள் ப்ரைஸும் கிடைக்காது. அதே நீங்கள் ஓணத்துக்கு மட்டும் ஓணம் பம்பர்னு சொல்லிட்டு அது குழுக்குவாங்க, ஒரு ஓணம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழித்து குழுக்குவாங்க, அந்தன்னைக்கு கடையும் இருக்காது. ஆனால் அடுத்த நாள் விற்கிற லாட்ரி, அதாவது இந்த நாலு நாளைக்கு அடுத்த நாள் விற்கிற லாட்ரி வந்து சீக்கிரமாக தீர்ந்து விடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் அப்படிங்கிறனால எல்லாருமே அதிகமாக எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த நாள் லாட்ரி வந்து எந்த கடைகளிலுமே கிடைக்காது. அதுபோக மற்ற விடுமுறை நாட்கள் மற்றும் ஸ்ட்ரைக் பந்த் இது மாதிரி ஏதாவது நடந்தால் அந்த அன்னைக்கு குழுக்கள் நடைபெறுமா இல்லை டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு குழுக்களும் நடைபெறும், அந்த அன்னைக்கு டிக்கெட்டும் கிடைக்கும், மற்ற எல்லா நாட்களிலுமே கிடைக்கும். எந்த ஒரு பந்த் எந்த ஒரு ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் அந்த அன்னைக்கு சேர்த்து அந்த அன்னைக்கும் டிக்கெட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.